மணிபே ஜுவல்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வர வர பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி லெட் ஸ்டார்ட்டு, என்கிட்ட வந்து பேசுங்க, நாங்கள் தான் அந்த மணிபேஜ் டீம் அப்படின்னு சொல்லி பல ஃபேக் ஐடிஸ் சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் டீம் மூலயமா ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் பல பேர் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கனால ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறோம், என்ன வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறோன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். அது மூலயமா மட்டும்தான் நீங்கள் சார் கூட பேச அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். மற்றபடி கமெண்ட்ல வரதா இருக்கட்டும், வேறு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா மணிபேஜ் சைட்லேருந்து ரிப்ளைஸ் பண்ணுறது கிடையாது. என்ன இமெயில் ஐடி, என்ன வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறோன்றதை மட்டும் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். இமெயில் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா info@anandsrinivasan.in. வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9150160059. நான் சொன்ன இந்த இமெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கீழே அந்த ஸ்க்ரால்ல போடுவாங்க. ஸோ இதை தவிர்த்து மணிபேஜ் சைட்லேருந்து வேற எது மூலியமாகவும் நாங்கள் யாரையும் தொடர்பு கொள்வது கிடையாது. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ல சொல்கிற எதையுமே நீங்கள் நம்பி அங்கே போய் காசு கறி கொடுத்துறாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிபேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிஃப்டி 43 பாயிண்ட் டவுனு, 19,390. கார்த்தால 19,350 கிட்ட போச்சு. பேங்க் நிஃப்டி தர்மடி, 278 பாயிண்ட்ஸ் டவுனு. ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு ஹெவி ப்ரெஷரில் இருக்கும். ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணாத மறந்துடாதீங்க. ஐடிஎஃப்சியை இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து கோல்டு அதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. நம்மளுக்கு நல்ல சான்ஸு. இதனால் நம்ம பெட்டு கட்டினதுனால கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு 4% ஏறி இருக்கு, 217. நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் போட்ட பணத்தை கன்சிடர் பண்ணி வெளில எடுத்துருப்பீங்க. அதனால இது இருக்கிறது சூப்பரான பொசிஷன், நல்லா இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க. இன்ஃபோசிஸ் வந்து 2% ஏறி இருக்கு, நம்மளுக்கு நல்ல ரேஞ்சில் தான் இருக்கு. நம்ம சொன்னதுலேருந்து கொஞ்சம் ஏறி இருக்கு, தட் இஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன கன்சிடர் ரேட்லேருந்து ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ் 5 வருஷம் டீல் 2 சைன் பண்ணியிருக்காங்க, அது லிபர்ட்டி குளோபல்ங்கிற கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. $1.64 பில்லியன் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அண்டு லிபர்ட்டி குளோபல் டிஜிட்டல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவங்க சாஃப்ட்வேர் எழுத போகிறாங்க, அண்ட் கனெக்டிவிட்டி பிளாட்ஃபார்முக்கு எழுத போகிறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. அது வந்து இன்ஃபோசிஸ் டோபாஸ்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அதை வச்சு பண்ண போகிறாங்க. தி கான்ட்ராக்ட் வந்து $2.5 பில்லியன் வரைக்கும் போகும், 8 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா. லிபர்ட்டி குளோபல் வந்து இதனால் $109 மில்லியன் சேவிங் பெர் இயர் இந்த கொலாபரேஷன்னால் வருது. லிபர்ட்டி வந்து லிபர்ட்டியோட குளோபலோட முன்னாடி டெக்னாலஜி சர்வீசஸ் பிளாட்ஃபார்மை 3 வருஷமாக இது வரைக்கும் இன்ஃபோசிஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் பவர்ட் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருதுங்கிறது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு. இது இந்தியன் கம்பெனிலேருந்து வருதுன்னு ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு. இந்த ஃபைனான்ஷியல் இயரில் இது இன்ஃபோசிஸோட 4வது பெரிய டீலு. இந்த டீல் இருக்கோ இல்லையோ, இன்ஃபோசிஸுக்கு நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ருப்பி வீக்கன் ஆகிட்டே போகுது. நேற்று 82-90 பார்த்தேன் நான், ஜப்பான்லேருந்து மறைச்ச. அதனால் நம்ம ஐடி கம்பெனிக்கு நல்ல நியூஸ் தான். இதை தவிர இன்ஃபோசிஸும் பிபியும் ஒரு டீ பிரிட்டிஷ் பெட்ரோலியமும் சைன் பண்ணியிருக்காங்க ஒரு டீலு. இந்த குளோப் இந்த டீல்ஸ்னால் இன்ஃபோசிஸ் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இது நம்மளுக்கு ஸ்டெடி பிஸ்னஸ்ஸு. இதை தவிர டான்ஸ்கே பேங்க் டைப் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். லிபர்ட்டி குளோபலோட 400 எம்ப்ளாயி இப்போ இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயியாக மாறிடுவாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப நல்ல நியூஸு. இதை ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னேன்னா, உங்களை 1-3 ஏன் இதை கன்சிடர் பண்ண சொன்னேங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கில் இருந்தவர், இப்போ ஜியோ ரீஆர்கனைஸ் பண்ணி ஐசிஐசியோட மற்ற ஆட்களெல்லாம் கூட்டின்னு வந்துட்டாங்க. அதனால் அந்த ஆளை வந்து கப்புன்னு கர்நாடகா பேங்க்கு வாங்கியிருக்காங்க, பிடிச்சின்னு வந்திருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பேங்க்கை வந்து டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி இது ஒரு டெக்னாலஜி சென்ட்ரிக் ஸ்மால் பேங்க்காக மாற்ற போகிறாரு. அதனால் கர்நாடகா பேங்க்கோட ஷேரு நான் ஊரில் இல்லாத போது 233 ரூபாய்க்கு வரைக்கும் போச்சு, 35 ரூபாய்க்கிட்ட இதை உங்களை கன்சிடர் பண்ண சொன்ன ஞாபகம் இருக்குது. 7 பேகராக மாறிடுச்சு, 10 பேகராக கூடிய சீக்கிரம் மாறிடும். இப்போ இது டிஜிட்டல் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இதனால் டெக்னாலஜி கெப்பாசிட்டியும் கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கிளைண்ட்டை ரீட்டெயின் பண்ண போகிறாங்க. இந்த ஹப்பை டெக்னாலஜி ஹப்புன்னு கூப்பிட்டு பெங்களூரில் போட போகிறாங்க. இது அனலிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் பண்ணும். இந்த பேங்க் வந்து
அவங்களோட சப்சிடரி வந்து பேங்க் ஒன்று இருக்குது, கர்நாடகா பேங்க் சர்வீசஸ்னு, அது மூலமாக ஆட்களை ரெக்ரூட் பண்ணி பேக் ஆஃபீஸில் போட போகிறாங்க. இதனால் ஃபின்டெக்ஸோட கோ பிராண்டிங் பண்ணி பணம் லெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறாங்க. டிஜிட்டல் பேங்காக மாறுறதுக்கு இன்க்ரீஸ் ஆக போகிறோம், ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. 22.5% ப்ராஃபிட் ஏறி இருக்குது. 371 crores நெட் ப்ராஃபிட் இன் ஜூன் கம்பேர் டு லாஸ்ட் இயர் வந்து 114 crores. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் குறைஞ்சி போயிடுச்சு, 3.7% இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 225 இருக்குது, லோ வந்து 70.8. இப்போவும் புக் வேல்யூவோட 0.87 இருக்குது. ஏர்னிங்ஸ் இல் 7 கிட்ட இருக்குது. பிபை ரேஷியோ 4.85. ஈவன் அட் திஸ் ரேட் யூ கேன் கன்சிடர். அதனால் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள். இதுவும் ஐடிஎஃப்சி ஆர்பிட்ராஜும் கன்சிடர் பண்ணிங்கனாலே நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். திவிஸ் லேபில் திடுக்கிடும் செய்தி, ஆனால் விலையில் குறைக்கலை. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நியர்லி 50% கீழே ப்ராஃபிட் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அமெரிக்காவில் ட்ரக் ப்ரைசிங் பவர் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நெட் ப்ராஃபிட் 356 crores, போன வருஷம் 702 crores. ஆனால் இவங்க அனலிஸ்ட் இதை முன்னாடியே எதிர்பார்த்தாங்க, 417 crores லாபம் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இது வந்து 352 crores தான் இருந்தது. ரீஃபினிட்டிவ் அப்படிங்கிற மெடிசனோட ப்ராஃபிட் தான் குறைஞ்சிருந்தது. திஸ் டிக்ளைன் இன் ப்ராஃபிட், ப்ரைசிங் ப்ரெஷர் வந்திருக்கு இன் கீ மார்க்கெட்ஸ் லைக் அமெரிக்கா. அந்த கம்பெனி வேறு ஆப்ரேட்ஸ் ஆ ஜெனரிக் ட்ரக் பிஸ்னஸ். எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் அண்ட் யூரப்பே இந்த கம்பெனியோட 60% ரொட்டீன் கொடுத்துருக்கு. இவங்க வந்து ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணால் இறங்கித்துனா இப்போ ரொம்ப ஹையாக. Q1 ரெவென்யூ வந்து 21% குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ 1778 crores குறைஞ்சிருக்கு. மே மாதத்துலேயே கம்பெனி அவங்களுக்கு ஒரு ப்ரைசிங் ப்ரெஷர் இருக்குது, சர்டன் ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய ஸ்டாக் இருந்தது, அந்த ஸ்டாக் வந்து தள்ளுறதுக்கு பேண்டமிக்னால் அவங்க கட்டப்படுறாங்க. அதனால் ப்ரைஸ் லோவராக இருந்து டிமாண்டும் கம்மியாக இருக்குது. வருங்காலத்தில் இது சரியாக போகும்னு எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லை, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு விலையும் ஏறி இருக்குது. இன்றைக்கி கார்த்தால 1% கீழே இறங்கி திரும்பி அதே ரேட்டுக்கு வந்துடுச்சு. ஈவன் நோ பிஇ ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ண ரேட்டில் எக்ஸ்ட்ரீம் ஹை, அதனால் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி தான் கரெக்டான ஸ்டாக் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். டிவிஸ் லேபில் 52% ப்ரமோட்டர்கிட்ட இருக்குது. எஃப்ஐஐ 14.69, டிஐஐ வந்து 21.5 அண்ட் பப்ளிக்கிட்ட வந்து 12.13. ப்ரமோட்டரும் எஃப்ஐஐயும் நார்மலாக விற்க மாட்டாங்க. அதனால தான் லிக்விடிட்டி லோவாக இருக்குது மார்க்கெட்டில். ப்ரமோட்டர்கிட்டயே 51% இருக்கிறதுனால ஸ்டாக்கோட விலை ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணுங்கள், கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணுங்கள், இன்ஃபியை முடியறச்ச கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புது பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com